Vanakkam, I am Dr. Rose Raichel, Consultant Physician and Diabetologist, Dr. Mehta's Hospital, Velappan Chavadi. இன்றைக்கி நம்ம வந்து தைராய்டு ப்ராப்ளம்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சி தைராய்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சுரப்பி. அது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட கழுத்து பகுதியில் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்டாக ஒரு பட்டாம்பூச்சி ஷேப்பில் ஒரு சுரப்பி நம்மளோட கழுத்து பகுதியில் இருக்கும். இந்த சுரப்பினால் என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளை, இதயம், தசைகள்லாம் வந்து இயல்பாக இயங்குவதற்கு, எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இயங்குவதற்கு ஹார்மோன்களை இது வந்து சுரக்கிறது, தைராய்டு ஹார்மோன்களை சுரக்கிறது. இதனால் நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் நம்மளோட லைஃப்பை வந்து கம்ஃபர்டபுளாக வாழ முடியும். ஸோ இதற்கு வந்து இந்த தைராய்டு சுரப்பி என்ன பண்ணுன்னா நம்மளோட பாடியை வந்து லெகுவாகவும் அதுபோல் வந்து கதகதப்பாகவும் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா May 25th வந்து உலக தைராய்டு தினமாக எல்லா வருஷமும் கொண்டாடுறாங்க. எதுக்காக இதை கொண்டாடுனா தைராய்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் அதோடய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த டேயை கொண்டாடுறாங்க. உலகத்தில் இந்தியாவில் இப்போ ஆய்வு பண்ணதில், போன வருஷம் ஆய்வு பண்ணதில் 4.5 கோடி பெண்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் வந்து இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து 1/3 ஆஃப் த பீப்புள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த அறிகுறியும் இல்லாமலே ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் தெரிய வந்திருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் மெயினாக வந்து ப்ரெக்னென்சி, லைக் ப்ரெக்னென்சி பால் ஊட்டும்போது, அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் வந்து 45% ஆஃப் த விமனுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க.